ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எக் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம், எக் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து 4 எக்கை வந்து பாயில் பண்ணி உப்பு போட்டு தண்ணியில் பாயில் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ உப்பு எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உப்பு போடும்போது ஓடு சீக்கிரம் வந்துடும், ஓகேங்களா? அதுக்காக தான், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நான் எண்ணெய் வச்சுருக்கேன், ஓகேங்களா? எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் வரம் மிளகாய் ஒரு 10 மிளகாய் போட்டுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ 1/2 கிலோ வந்து நான் வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம், கம்மியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு 10 மிளகாய் போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ நல்லா வந்து ஓரளவுக்கு கலர் சேஞ்சஸ் ஆகும் உங்களுக்கு தெரியும், அப்போ எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து மிளகாய் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் போடுறேன், 1/2 kg ஆனியன். இது கொஞ்சம் நல்லா வந்து உங்களுக்கு ரசோல ஊற்றி கழுவி அரைஞ்சிப்போங்க. இந்த எண்ணெய் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இதுலேயே கொஞ்சம் வந்து தாளிக்கிறப்போ, குழம்பு தாளிச்சு விடுறப்போ போடுறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட நான் பாருங்கள் இஞ்சி எவ்வளோ எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு எடுத்திருக்கேன். ஸோ பூண்டு வந்து ஒரு 10 பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லா எண்ணெயில் வணங்கட்டும். ஸோ பாரு நல்லா வணங்கிட்டு இருக்கும்போது நான் கருகாப்பில் கொஞ்சமாக உள்ளே போடுறேன், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஆட்டம் போது செடி செடியாக வரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வராமல் நைட்டாக வரணும் அப்படின்னு என்ன பண்ணுங்க அப்படின்னா, தனியா தூள் இருக்கு இல்லைங்களா? ஸோ தனியா தூள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா வந்து வெறும் கடாயில் வணக்கி, ஓகேங்களா, லைட்டாக ஃப்ரை பண்ணி சூடு வந்துடுங்க. அதை வந்து ஆட்டி அதை வந்து மிக்சியில் போட்டு எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை 2 ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா அது புதிய புதியாக வராது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூனில் அரைச்சி இந்த மாதிரி வந்து அரைச்சி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? தனியாவை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் போடுறப்போ அதோட பாருங்கள், சீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஓகேங்களா? இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ இது எப்பவும் போல் நல்லா வணங்கி வருது. ஸோ இடையில உங்களுக்கு பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? பட்டை கிராம்பு சோம்பு போட்டு ஃப்ரை பண்ணிடுறதோடைய, ஓகேங்களா? ஸோ நல்லா வணங்கட்டு. தேங்காய் பூ இது கூட 1 வச்சு மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இது வந்து வறுவலுக்கு, ஓகேங்களா, எக்கு வறுவலுக்கு எக்கு குழம்பு ரெண்டுக்குமே சேர்த்து வச்சுருக்கேன் வெங்காயம், ஓகேங்களா? ஸோ அதனால் இவ்வளோ இருக்கு. ஸோ நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு செஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நல்லா வணங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆயிருக்கு அப்படின்ட்டு, நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு, ஓகேங்களா? இது நல்லா ஃப்ரை ஆகலைன்னா உங்களுக்கு குழம்பு பச்சை வாசம் அடிக்கு, அதனால தான் நல்லா ஃப்ரை பண்ண சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதாவது நீங்கள் போட்டதில் 1/3 கம்மியாயிருக்கும். அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் சுண்டு, இப்போல்லாம் நமக்கு வந்து ஹைப்ரிட் தானே இல்லைங்களா? ஸோ வெங்காயம் சுண்டு, ஸோ இதை எடுத்து நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ போட்டால் போச்சு, ரொம்ப போடணுங்கிறது இல்லை, ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை எல்லாம் எடுத்து நான் மிக்சியில் போட்டு தேங்காய் பூ வச்சுருக்கு. இதில் 1 கைப்பிடி தான் போடுறேன், ஓகேங்களா? 1 கையில் நாமுனா எவ்வளோ வருமோ அவ்வளோ மட்டும்தான். ரொம்ப போட்டிங்கன்னா ஸ்வீட்னஸ் ஆயிரும். ப்ளஸ் தேங்காய் பூ எதுக்கு போடுறேன் அப்படின்னா, இந்த குழம்பு கொஞ்சம் அதிகமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக போடுறதா, குழம்பு அதிகமாக போடுறதா, அதனால் 1 கைப்பிடி மட்டும் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? நான் இது வந்து வறுவலுக்கு சேர்த்து வச்சுருக்கேன், அதனால் 1 கைப்பிடி மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் மிக்சியில் போட்டுட்டு இப்போ நல்லா நைஸாக அரைச்சி காமிக்கிறேன். தண்ணி வேணுன்னா விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா விழுதா சாஃப்டாக வர மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அரைச்சி எடுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், நல்லா வந்து நைஸாக அரைஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கிரேவிக்கு வேணுங்கிற மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன், ஓகேங்களா? கேஸ் ஆன் பண்ணிட்டேன். மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இதோட எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிக்கிறேன்.
இப்போ கடுகு பொரி இது பாருங்க. இப்போ நான் வந்து வெங்காயம் கொஞ்சம் வச்சுருக்கேன் இல்லைங்களா, தாளிக்கிற போடுறதுக்கு அந்த வெங்காயம் போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ ஒரு கால் தக்காளி போட்டுக்கலாம் ஓகேங்களா, ஒரு கால் தக்காளி போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம், ஒரு மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா வணங்கிட்டு ஸோ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நான் பாருங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் இந்த மிளகாய் ஓகேங்களா. ஸோ இந்த மிளகாய் வேணுங்கிற அளவு கூட்டிக்கோங்க. ஸோ உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க, கருகாப்பி போட்டுக்கலாம். ஸோ நல்லா கொதிக்கட்டும், உப்பு போட்டுக்கலாம் இதில் இடையில. ஸோ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. நான் இன்னும் உப்பு போடலை, முதலையே வேணாலும் போட்டிருக்கலாம், இப்போவும் போடலாம் ஓகேங்களா. ஸோ நான் உப்பு போட்டுட்டு டேஸ்ட்டு பார்க்குறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நல்லா கொதிக்கிறதுக்கப்போ சிம்மில் வச்சுருங்க ஓகேங்களா. அந்த எண்ணெய் வெளியே வர மாதிரி, நம்ம ஊற்றின எண்ணெய் வெளியே வர மாதிரி இருக்குது. ஸோ அப்போ டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா கூடும் ஓகேங்களா. ஸோ நல்லா கொதிச்சு வரட்டி இப்போ பார்த்துட்டு நம்ம எக்கை போட்டுடலாம். ஸோ பாருங்க நான் எக்கை நல்லா வந்து தோலை எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ நீங்களே இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா சூடாகிடுச்சு இல்லைங்களா. சில போட்டு கலக்க வேண்டாம் ஓகேங்களா, நல்லா சிம்மிலேயே விட்டுருங்க ஒரு 10 மினிட்ஸ், அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்படியே இருக்கட்டும், அந்த முட்டையோட எசன்ஸ் உள்ளே இறங்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கு ஓகேங்களா. ஸோ மூடி ஒரு 5 மினிட்ஸ் அட்லீஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அந்த எசன்ஸ் இறங்கிக்கு நம்மளுக்கு ஓகேங்களா. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஸோ பாருங்கள் முட்டை குழம்பு என்னமாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு மெத்தட், அடுத்த மெத்தட் எப்படி செய்யறதுன்னு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னொரு மெத்தடில் எப்படி வந்து உங்களுக்கு எக்கு கிரேவி செய்கிறது அப்படின்னு காமிக்கிறேன். ஒரு மண் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சுன்னு வந்து நான் வெங்காயம் போட்டிருக்கேன் ஓகேங்களா. வெங்காயம் ஒரு ஒரு மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அது கூட கொஞ்சம் இப்போது தக்காளி போடுறேன் ஓகேங்களா. ஸோ நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். ஸோ அந்த எக் கிரேவி இருக்கீங்களா, அதுலேயே கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி. நான் இப்போ கரைச்சி ஊற்றுறேன். ஸோ பாருங்கள் நல்லா கரைச்சிட்டேன் ஓகேங்களா. தண்ணி ஊற்றி கரைச்சிட்டேன், இப்போ நான் ஊற்றுறேன் ஓகேங்களா. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிடுறேன். ஸோ பாருங்கள் மிளகாய் கொதிச்சிட்ருக்குது ஓகேங்களா. நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன், கருகாப்பில் போட்டுட்டேன் ஓகேங்களா. இது கூட நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், பத்தலைனா கூட போட்டுக்கலாம், அதனால் அளவாக போட்டுட்டு பார்த்து போடுங்க. இப்போ வந்து இதில் நான் முட்டை எப்படி உடச்சி ஊற்றுறது, ஒன்று வந்து முட்டையை பாயில் பண்ணி அதில் வந்து நம்ம கிரேவி செய்யறது ஓகேங்களா. சி இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றுறது ஓகேங்களா. இப்போ ரெண்டாவது மெத்தடில் நம்ம பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு எது டேஸ்ட் பிடிக்குதோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் குழம்பு நல்லா வெந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நல்லா குழம்பு வெந்து கெட்டியானதுக்கப்புறம் தான் ஊற்றணும். உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த முட்டை இருக்குது இல்லைங்களா, ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஊட்ட வேணுமோ அதை உடச்சி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுக்கணும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் நான் உடச்சி ஊற்றுறேன், கரண்டி எடுத்துருங்க கிட்ட, அவ்வளோதான் ஓகேங்களா. அப்படியே விட்டுருங்க ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு விட்டுருங்க. ஸோ பாருங்கள் நம்ம போட்ட எக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு, அழகாக இருக்குது இல்லைங்களா. சீனி கொஞ்சம் அந்த மேலே இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு பாயில் ஆகணும் ஓகேங்களா. இன்னொரு 2 மினிட்ஸ் விட்டீங்க அப்படின்னா அதுவும் நல்லா பாயில் ஆகி கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கலர் கலக்கி விட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இல்லை அது பிடிச்சதுன்னா அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் நல்லா வந்து எக்கு நல்லா பாயில் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம், அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் அ ஹாப்பி டே. ப்ளீஸ் அவர் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இது
இது பாருங்க, பாயில் பண்ண அப்படியே எக்கை ஊற்றி நம்ம வந்து குழம்பு செஞ்சோம் இல்லைங்களா, அதோட கிரேவி ஓகேங்களா. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் இப்படியே விட்டுருந்தீங்கன்னா நல்லா ஊறி குழம்போட மெல்ட் ஆகும், அப்போ உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப்.